புதிய மாடல் உருவாகிருக்கிறது. எப்படி பென்னாகர மாடல், திருமங்கலம் மாடல், அந்த மாதிரி மாடல் சொல்லுவோமோ, ஈரோடு கிழக்கு மாடல் உருவாகிருக்கிற ஷெட்டு மாடலுங்கிறாங்க. இது ஒரு கேலி கூத்தா நடக்குதுங்க இந்த தேர்தலில். இது ஒரு டெமோக்ரஸியா? துர்கா ஸ்டாலின் துபாய்க்கு போனீங்கல்ல, எஸ் துபாய்க்கு இன்ப சுற்றுலா போனீங்கல்ல, அந்த இன்ப சுற்றுலா போன அந்த டிக்கெட்டுங்களை இந்த பட்டியல அடைச்சு வச்சா ஒத்துக்குவாரா? இருப்பாரா? 14 கோடி வாட்ச் கட்டுறவர் இருப்பாரா? ஷெட்டில் டெய்லியும் காலையில் சாயங்காலம் வரைக்கும் இருப்பாரா? ஏங்க 1000 போட்டோ சுத்துதுங்க, எல்லாரும் பார்க்கலாங்க. இது என்ன இந்த மாதிரி மக்களை, இவ்வளோ மக்களை நீங்கள் ஷெட்டில் அடைச்சு போடுறது வந்து மேலே பெட்ஷீட்டை பூத்தலாம் மூட முடியாது இல்லையா? பச்சை பொய்யை சொல்கிறார் கே நேரு. இந்த நிகழ்ச்சியில் வரும் உரையாடல்கள் அனைத்தும் நகைச்சுவைக்காக மட்டுமே, யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கத்தில் பதிவு செய்யப்பட்டதல்ல. அதையும் மீறி உங்கள் மனது புண்பட்டிருந்தால் I am fundamentally basically sorry. நம்ம சேனலோட வளர்ச்சிக்கு நீங்க கான்ட்ரிபியூஷன் செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ரேசர் பேருடைய லிங்க் இருக்கு, அதில் போயிட்டு உங்களால முடிஞ்ச மூட்டை நீங்க கான்ட்ரிபியூஷனா நம்ம சேனலுக்கு அளிக்கலாம். நன்றி. களத்துக்கே போயிட்டு வந்திருக்கீங்க நேரடியாக ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல்ல. வாங்க 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 வாங்க. என்ன உங்களை நான் அடிக்கடி பாக்குறேனே, உங்களை என்ன அடிக்கடி இங்க பாக்குறேன். நிறைய சில விஷயங்கள் அதிர்ச்சியா இருக்குது, சில விஷயங்கள் ஏம்பா இப்பெல்லாம் பேசுறாங்கன்னு இருக்கு. இதெல்லாத்தையும் தாண்டி ரொம்ப வருத்தம் அளிக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, கொஞ்ச நாள் விசித்திரமா இருந்துச்சு, கொஞ்ச நாள் ஆச்சரியமா இருந்துச்சு, கொஞ்ச நாள் பைத்தியம் முடிச்சுட்டு இப்போ வந்து சீன் ஆயிடுச்சு. புதிய மாடல் உருவாகிருக்கிறது. எப்படி பென்னாகர மாடல், திருமங்கலம் மாடல், அந்த மாதிரி மாடல் சொல்லுவோமோ, ஈரோடு கிழக்கு மாடல் உருவாகிருக்கிற ஷெட்டு மாடலுங்கிறாங்க. இதுதான் திராவிட மாடலாட்சி. இந்த ஏழை மற்றும் விளிம்பு நிலை மக்கள் வசிக்கக்கூடிய பகுதிக்கு போனாலும் இந்த ஏடிஎம்கேக்காரங்க போகும்போதெல்லாம் பார்த்தா வீடு பூரா பூட்டிருக்கு. என்ன சிரிச்சுட்டே சொல்கிறீர்கள்? வெளியே தான் பாம்பா சிரிக்கிறேன், உள்ள அழுதுகிட்டு இருக்கேன். ஒரு தெருவில் பிரச்சாரத்துக்கு போனோம்னா ஒரு வீடு கூட திறந்துருக்காது, மக்களும் இல்லை வீடு பூட்டிருக்கு, எல்லா வீடும் பூட்டிருக்கும். கூட பிறந்த அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி மதிக்கல என்னச்சி, உன் வீட்டு வாசலுக்கு மரமாட்டேன்ட்டு சாகிற வரை செத்தாரம் போகாத கூட்டம் இது. மதிக்காத வீட்டுக்கு நான் எப்படி போறது? அவ்வளவு ரோசம் பாராட்டு, நீ மானங்கட்டு போய் மறுபடியும் இந்த ஈழப்பயல்களுக்கு ஓட்டு போடுற, உன்னை தான் காரி துப்புறானே, மதிக்க மாட்டானே, பிச்சைக்காரன் ஆகிட்டானே. இதுதான் இந்த அரசியல்வாதிகளுடைய வெற்றி. தட்டி கேட்க வேண்டிய பொது ஜனங்களை அப்படி பொத்திட்டு போறதுனாலதான் இந்த அரசியல்வாதி இந்த ஆட்ட ஆடுறாங்க. இது இந்த நாட்டினுடைய சாபக்கடியா? விஎஸ் வீரப்ப ஒரு படத்துல சரியா சொன்னார், இந்த நாடும் நாட்டு மக்களும் நாசமாய் போகட்டும். நீங்க சொன்ன மாதிரி இது ஒரு புது கான்செப்ட், புது மாடல், ஈரோடு கிழக்கு மாடல் அப்படின்லாம் சொன்னாலும், ஒரு சக மனுஷனை ஆடு மாடு மாதிரி இப்படி ட்ரீட் பண்ணி மாடுங்களே ஆடுங்களை தானேங்க போய் பட்டியல் அடைப்போம். அது மாதிரி இந்த ஜனங்கிட்ட காசுலன்ட்டு தானே இந்த வேலை பண்ணுறேன். ஒருத்தனை ஏமாத்தணும்னா அவன் கிட்ட கருணை எதிர்பார்க்க கூடாது, அவன் ஆசையை தூண்டணும், அதான் பேசிக்கணும். இப்போ யாரை பார்த்தா ஓட்டு கேட்கறது? கதவை பார்த்து தான் ஓட்டுக்கிட்டு வரும். இது ஒரு கேலி கூத்தா நடக்குதுங்க இந்த தேர்தலில். இது ஒரு டெமோக்ரஸியா? ஆனா இங்க பாருங்க, தொழிலை பத்தி பேசாதீங்க, நான் உங்க தொழிலை பத்தி பேசுறேன்னா உங்களுக்கு தேவை போனா அதை மட்டும் பேசுங்க சார். உனக்கு காசு கொடு, எல்லாம் கொடுத்துட்டு போங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அதுவும் மிரட்டுறது, அதுவும் இந்த ஏழை அருந்ததியர் மக்களை குறிப்பாக அந்த பகுதிகளுக்கு சென்று நீங்கள் ஓட்டு யாருக்கு போடுறீங்கன்றது கேமரா வச்சு நாங்கள் பார்த்துக்கிட்டு இருப்போம். ஃபோனில் ரெட்டலைக்கு போட்டிங்கன்னா தண்ணியை பிடிங்கிடுவோம், கரண்ட்டை பிடிங்கிடுவோம். நீங்கள் குடியிருக்கிற குடிசை மாற்று வாரிய வீடுகளை காலி பண்ணிடுவோம் சொல்லி. ஆமாம், என்ன முறைக்கிற, என்னடா முறைக்கிற, பார்வையே என்ன பார்வை, எங்கே பாரு, என்னடா பார்க்குற, என்ன முறைக்கிற, பிஞ்சு போயிரு மத்துக்க போட. ஒரு சக மனிதனை ஆடு மாடுகள் போல கருதி இவர்களை பட்டியல் அடைப்பது நமக்கு அவமானம் இல்லையா? இல்லை யாரால? எப்படியா போயினாலதான் 120 ஷெட் கேட்டீங்க, தேர்தல் ஆணையம் இதை கண்டிக்கணும்னு கேட்டீங்க, புகார் மேல புகாரா கொடுக்குறாங்க. நாராயண வலசுக்கு அடுத்த தெருவில் தான் ஈரோடு நார்த் போலீஸ் ஸ்டேஷன். என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அந்த தேர்தல் அதிகாரி சொல்றாராம் சார், ரூலிங் பார்ட்டி சார் என்ன மாத்திடுவாங்க சார். அவர் சொல்ற பதில், இதுக்கு ஒரு 4 பேர்த்த மூத்திரத்தை வாங்கி மடக்கு குடிக்க வேண்டியதானே, ஏன்டா இந்த வேலை பாக்குறீங்க? அந்த ஈரோடு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு சசிமோகன் மாவட்ட செயலாளராக மாறிட்டார். அவர் ஒரு யூனிஃபார்ம் மட்டும் இல்லைன்னா கரவிட்டு கட்டிடுவார். சாப்பிட போறதெல்லாம் எனக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லைங்க, நல்லா கவனி, இன்னும் நல்லா கவனிங்க, டெய்லி கறி சோறு போடுங்க எனக்கு, அந்த ஏழைங்க சாப்பாடு சாப்பிட சொன்னேன். இது என்ன பஸ் இது, பட்டியல் அடிச்சுக்கிறது, அதெல்லாம் தப்பு இல்லையா, வெக்கப்பா இல்லையா, கூடி குறுக வைக்கலையா, குற்ற உணர்ச்சியா தோடலையா? இன்னொன்று, திமுக தலைவர் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு அறிவு இல்லையா?
அது எங்க எங்க இருக்கு? நெக்ஸ்ட் துர்கா ஸ்டைல் துபாய்க்கு போனீங்கல்ல? எஸ் துபாய்க்கு இன்ப சுற்றுலா போனீங்கல்ல? அந்த இன்ப சுற்றுலா போன அந்த டிக்கெட்டுகளை இந்த பட்டியல அடைச்சு வச்சா ஒத்துக்கு வரா? அது நம்மளுக்கு ஒத்து வராதுங்க. நாங்க என்னமோ பிளான் பண்ணி இருந்தோம், இப்ப பாதிலே போக வேண்டியதா இருக்கு. அங்க இந்த ஸ்டாலின் குடும்பம் அடைபட்டு இருக்க சம்மதிக்குமா? முடியாது, சோறு போடுறோம் தான் கேட்டா சொல்லுவாங்க. நாங்க தான் சோறு போடுறோம், இவங்களுக்கு சோறு போடுறோம். இந்த ஸ்டாலினோட குடும்பம் அந்த ஷெட்டில் இருக்க மாறுமொழி. அப்போ அவங்க ஏழைங்கன்னு தானே இப்படி பண்ணுறீங்க? அவங்ககிட்ட காசு இல்லைன்றதை இப்படி நடத்துவீங்களாங்க? அவனை அவன் நேமை பேசுகிறாப்புல, அவருக்கு என்ன நேமை கொடுத்துருங்க, அப்புறம் நம்ம என்னங்கிறத பார்த்து. இந்த உலகத்தில் ரெண்டே காஸ்ட்டு தான் மச்சான், ஒன்று இருக்கிறவன் இன்னொன்று நம்மள மாதிரி இல்லாத. காஸ்ட்டு முக்கியம் இல்லடா, காசு தாண்டா முக்கியம். இருப்பாரா 14 கோடி வாட்சு கட்டுறவர் இருப்பாரா ஷெட்டில்? டெய்லியும் காலையில் சாயங்காலம் வரைக்கும் இருப்பாரா? வாய்ப்பு இல்லை ராஜா, வாய்ப்பு இல்லை. நீங்க மட்டும் லொடுக்கு லொடுக்குன்னு கிளம்பி ஃபாரின் போறீங்க? ஏன் ஃபாரின் போறீங்க? இந்தியாவே உங்களுக்கு சிறை போல இருக்கிறது. எதுக்கு முதலீட்டாளர்களை வரவேற்க போறாங்களா? அங்க போயிட்டு ஏஆர் ரகுமான் ஸ்டுடியோக்கு போறாங்க, அங்க துபாயில பாத்தீங்களா அந்த போட்டோல? இசை குடும்பம் அல்லவா? என்னுடைய ஃபாதர் கனடாவில் பெரிய ட்ரம்ப்ஸ் பிளேயர், அவர் வாசிக்க ஆரம்பிச்சார்னா போய் அங்கெல்லாம் அந்த அந்த கம்போசிங்லாம் பார்த்துட்டு தான் இந்த பாட்டு போட்டது. உதயநிதி 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 உலகம் போற்றும் உதயநிதி, ஊருக்காக உழைத்திடவே உதயமான புதிய நிதி. கே நேரு மூத்த அமைச்சர் ஒரு பேட்டி கொடுத்துருக்கிறாரு. எங்க அவர் எங்களை பார்த்து ஆம்பளையாக இருந்தானு கேட்குறாரு. நான் அவரை பார்த்து கேட்குறேன், முடிஞ்சா நீ ஆம்பளையாக இருந்தால் நீ வந்து எடுத்துகிட்டு போ, முடிஞ்ச அந்த மக்களை கூப்பிட்டு போ பார்ப்போம் அப்படின்னு ஒரு மறு கேள்வி கேட்குறாரு. ஏங்க 1000 போட்டோ சுற்றுதுங்க, எல்லாரும் பார்க்கலாங்க. இது என்ன இந்த மாதிரி மக்களை, இவ்வளோ மக்களை நீங்கள் ஷெட்டில் அடைச்சி போடுறது வந்து மேலே பெட்ஷீட்டை பூத்தலாம் மூட முடியாது இல்லையா? பச்சை பொய்யை சொல்கிறார் கே நேரு. அவன் போய் சொல்றான் ரெஃப்ரி, அவன் போய் சொல்றான், அது மிகவும் ஆபத்தான மிருகம். டேய் நீ போய் சொல்றியாம்லடா, நீ போய் சொல்றியாம்லடா. நோ 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 ரெஃப்ரி, அவன் தான் போய் சொல்றான். எல்லாருக்கும் தெரியுங்க 120 ஷெட்ன்றேன், இது எப்படிங்க பொய்யா இருக்கும்? எடப்பாடி பழனிசாமி பைத்தியமா? வாக்காளர்களை அடைச்சி வைக்கிறீங்கன்னு சொல்றதுக்கு நான் தான் கண்ணால பார்த்தேன்றேன். இங்க பார்த்தத வெளியில சொல்லிட மாட்டேன்ல. பார்த்தது அவன், நான் வெளியே சொல்லக்கூடாதா? இந்த அசிங்கத்துக்கு நான் ஐ விட்னஸா? சொல்ல மாட்டேன். நீங்கள் தான் டைம்ஸ் ஆஃப் இந்தியா ரிப்போர்ட்ரு சார், இந்த மாதிரி நீங்கள் அடைச்சி வைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு உங்கள் மீது புகார் வந்திருக்குன்ட்டு. ஆமாம், அடைச்சி வச்சு தான் சோறு போடுறேன்னு சொல்லுவார் அவர். சொல்லு, நீ தான் தைரியமான ஆளத்தை சொல்லு, சொல்றா. பொய் தான் சொல்லுவார். திமுக என்ன பொய் சொல்கிறது புதுசா? மாதம் 1000 ரூபா கொடுக்குறேன்னு பொய் சொல்லி ஆட்சி வரல, எல்லாம் பொய் தான். இந்த சினிமாவில் ஒரு பாட்டு வரும், பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த பூ, அது மாதிரி பொய்யிலே இன்னைக்கு காலத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸ்டார்ட் பண்ணு. மண்டல மட்டும் உள்ள போயிருவேன்.